ரெண்டுமே வந்து உங்களுக்கு எதற்கான ஆதாரத்தை காட்டுறேன். இது ரெண்டுமே காவல்துறை தந்த ஆதாரம் தான். அதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு என்பது நான் சொல்லலை, காவல்துறை இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கு. அந்த வீடியோவில் வந்து நாம் வந்து தெளிவான ஆதாரங்களோடு தான் அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருந்தோம். ஆனால் ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அந்த வீடியோ வந்து நீக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் காவல்துறைக்கு ஏதோ ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. குற்றங்கள் குறைஞ்சிருக்கு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா குற்றங்கள்லாம் குறையெல்லாம் செய்யலை. சென்னை மாநகர கமிஷனர் இந்த விருதுக்கு உரியவர் தானன்ற சந்தேகம் நமக்கு ஏற்படுது. ரூசர் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். சமீபத்தில் உங்களோட முகநூல் பக்கத்தில் நீங்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க. அதில் 3734 சிசிடிவி கேமரா இருக்கிறதாகவும் அதில் 85 கோடி ஊழல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுருந்தீங்க. இந்த குற்றச்சாட்டு எதன் அடிப்படையில் நீங்கள் முன் வச்சிங்க? இதுக்கு பின்னணியில் யார் இருப்பதா நீங்கள் நினைக்கிறீங்க? அடிப்படையில் வந்து இந்த குற்றச்சாட்டு நான் வைக்கலை, இது வந்து காவல்துறையே வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கு. குறிப்பாக அண்ணாநகருடைய ஏசி வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து நமக்கு நிரூபிச்சிருக்கார். இயல்பாகவே வந்து நான் வந்து ஒரு தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர். அதன் அடிப்படையில் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய 3 சரகத்துங்களில், குறிப்பாக அண்ணாநகர், கோட்டூர்புரம், அபிராமபுரம், இந்த 3 சரகத்தில் வந்து எவ்வளவு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு தகவல் கேட்டிருந்தேன். அந்த தகவலின் அடிப்படையில் அண்ணாநகர்லேருந்து நமக்கு வந்து ஆதாரத்தை அனுப்பியிருந்தாங்க, பதில் அனுப்பியிருந்தாங்க. அதில் அண்ணாநகரில் மட்டும் அவங்க வந்து 2469 கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அது முழுக்க முழுக்க பொதுமக்களால் இலவசமாக வழங்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கான ஆதாரம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. இங்கே வட்டம் படுத்தி காட்டியிருக்கேன் பாருங்க, 2469 கேமரான்னு சொல்லி. ஆனால் சென்னை மாநகர காவல்துறையினுடைய அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் 3734 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு எதற்கான ஆதாரத்தை காட்டுறேன். இது ரெண்டுமே காவல்துறை தந்த ஆதாரம் தான். அதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு என்பது நான் சொல்லலை, காவல்துறை இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கு. சென்னையில் இருக்க சிசிடிவி கேமரா குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? உண்மையிலேயே வந்து நல்ல திட்டம் இது. சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனராக வந்து திரு விஸ்வநாதன் பொறுப்பேற்ற பிறகு அவர் நடைமுறைப்படுத்திய சிறந்த திட்டங்களை இது ஒன்று. இதற்காகவே வந்து அவர் வந்து தமிழக முதலமைச்சர் கையால் சிறந்த ஆளுமைக்கான விருதையும் பெற்றிருக்கிறார். ஆனால் இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால், அந்த சிறந்த ஆளுமைக்கான விருதை பெற்ற மரியாதைக்குரிய சென்னை மாநகர கமிஷனர் விஸ்வநாதன் அந்த விருதுக்கு தகுதியானவர் தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு ஏற்படுது. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அந்த விருது வந்து அவர் கொடுக்கப்பட்டது முழுக்க முழுக்க பொதுமக்களின் பங்களிப்பால் வந்து அந்த திட்டத்தை வந்து அவர் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி தான். ஆனால் சென்னை அண்ணா நகரில் மட்டுமே 85 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனதா பாலிமர் தொலைக்காட்சியில் 29 ஜூன் 2018 அன்று செய்தி வந்திருக்கு. அப்படின்னு சொன்னால் இந்த 85 கோடி ரூபாய் எங்கே போச்சு? இது வந்து திட்டம் அறிமுகப்படுத்தின அன்னைக்கு தான், இது வந்து சென்னை அண்ணா நகர் டவர் கிளப்பில் நடந்த ஒரு நிகழ்வின் பொழுது இந்த செய்தி வந்தது. அதற்கு பிறகு 21/2/2019 அன்று இந்த திட்டம் நிறைவடைந்ததாகவும் அதற்காக வந்து 69.37 கோடி ரூபாய் நிதி செலவானதாகவும் அன்றைய தினகரன் பத்திரிகையில் வந்து செய்தி இது. அப்போ அரசாங்கத்தின் நிதியால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் பொதுமக்கள் வந்து பல பகுதிகளில் வந்து இலவசமாக வந்து இந்த கண்காணிப்பு கேமரா வந்து கொடுத்துட்டே வராங்க. அப்போ அந்த கண்காணிப்பு கேமராலாம் எங்கே போகுதுன்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுதுறதுனால சென்னை மாநகர கமிஷனர் இந்த விருதுக்கு உரியவர் தானன்ற சந்தேகம் நமக்கு ஏற்படுது. இந்த கண்காணிப்பு கேமராக்கள்னால குற்றங்கள்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? குற்றங்கள் குறைஞ்சிருக்கு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா குற்றங்கள்லாம் குறையெல்லாம் செய்யலை. குற்றங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் இருக்குது. என்ன ஒன்றுனா, குற்றம் ஈடுபட்ட கூடியவர்கள் உடனடியாக வந்து அடையாளம் காட்டப்படுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க கைது செய்யப்படுறாங்களான்றது கூட நமக்கு வந்து தெரியல. அடையாளம் காட்டப்படுறாங்க. சென்னையில் மிகப்பெரிய ஏதாவது குற்றங்கள் நடந்துன்னு சொன்னால் உடனடியாக வந்து அந்த சிசிடிவி கேமரா வந்து ஊடகங்களுக்கு கொடுப்பதற்கு காவல்துறைக்கு அது பயன்படுது. ஏற்கனவே இது குறித்து ஒரு பேட்டி ஒன்று நீங்கள் கொடுத்துருந்தீங்க, அதை எங்கள் சேனலில் நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். அந்த பதிவு நீக்கப்பட்டிருக்கு, இது குறித்து உங்களுடைய பார்வை? அதாவது அந்த பதிவின் பொழுது நான் வந்து சென்னை மாநகர கமிஷனர் மீது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது.
அதனால் அவர் மேலே நம்ம எந்த ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கலை. அப்போ நாம் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்பது கமிஷனருக்கு கீழ் இருக்கக்கூடிய ஏசி டிசி இந்த மாதிரியான காவலர்கள் கமிஷனருக்கு தவறான தகவலை தராங்க, கமிஷனருக்கு வந்து சில விஷயங்களை மறைக்கிறாங்கன்னு சொல்லி தான் நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம குற்றச்சாட்டாக வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி நாம் சொல்வதற்கு அடிப்படையான காரணம் என்பது அந்த வீடியோ தான். அந்த வீடியோவில் வந்து நாம் வந்து தெளிவான ஆதாரங்களோடு தான் அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருந்தோம். ஆனால் ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த வீடியோ வந்து நீக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் காவல்துறைக்கு ஏதோ ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு, இந்த செய்தி வெளியே போச்சுன்னு சொன்னால் காவல்துறையுடைய அந்த முகமூடி கிழிக்கப்படும் சொல்லி அதற்காக தான் அந்த வீடியோ வந்து அவங்க நீக்கியிருக்காங்க. இது காவல்துறை நீக்காமல் வேறு யாரும் நீக்கியிருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் திட்டமிட்டு காவல்துறை இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஊழலில் ஈடுபடுதுன்னு சொல்லி நமக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே வாக்கி டாக்கி ஊழலில் வந்து காவல்துறை ஈடுபட்டிருக்கு, இப்போ அடுத்ததாக கண்காணிப்பு கேமரா ஊழலில் காவல்துறை ஈடுபடுதான்ற சந்தேகம் வலுவாக நமக்கு ஏற்படுது. எதன் அடிப்படையில் சொன்னால் ஏற்கனவே நம்ம கொடுத்த அந்த வீடியோ நீக்கப்பட்டதன் அடிப்படையில். சிசிடிவி கேமரால மக்களோட பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டிருக்கு. ஆனால் சிசிடிவி கேமராக்கு பாதுகாப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? ஏன்னா அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வயர் எல்லாமே வெளியிலேயே இருக்கு. ஏதாவது புயல் மழை அப்படின்னு ஏற்பட்டால் அது பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை அண்ணா நகரில் மட்டுமே காவல்துறை சொல்வது வந்து 3734 கேமரா பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி காவல்துறை சொல்லுது. ஆனால் நமக்கு கொடுத்த ஆர்டி தகவல் படி 2469 கேமராக்கள் தான் பொருத்தப்பட்டிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் 1265 கேமரா எங்கே போச்சு? ஒன்று திருடப்பட்டிருக்கணும். அப்போ கண்காணிப்பு கேமரா திருடப்படுதுன்னு சொன்னால் இது சும்மா பொம்மை மாதிரி வச்சுட்டு போகிறாங்கன்றது தான் தெளிவாக தெரியுது. இது வந்து புதுசல்ல. திருத்தணியில் வந்து இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. திருத்தணியில் வந்து பொதுமக்களால் வந்து பொருத்தப்பட்ட அந்த கண்காணிப்பு கேமராக்கள் ஒரே மழையில் எல்லாம் கெட்டு போனதுனால திருத்தணி நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி நிதியிலிருந்து இப்போ அங்கே வந்து அந்த புதியதாக வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதற்கான கல்வெட்டை வந்து வச்சுருக்காங்க. என்னென்னா அரசாங்கம் செலவு செஞ்சுருந்துன்னு சொன்னால் இதற்கான அக்கௌண்ட் இருக்கணும், மக்கள் கேட்பாங்கன்றதுனால, இது பொதுமக்கள்ன்றதுனால இது மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்லி இந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். எதுவுமே சரியில்லை. பொதுமக்களாக வந்து இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, பொதுமக்களாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, பொதுமக்களாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் இதை காவல்துறைக்கு என்ன ரோல் இருக்குது? எதற்காக வந்து காவல்துறை கமிஷனர் அவர்கள் வந்து சிறந்த ஆளுமைக்கான விருது தரணும்? உண்மையில பார்த்தால் இந்த கண்காணிப்பு கேமரா வந்து வெற்றிபரமாக போச்சுன்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க சென்னை வாசிகளுடைய அவர்களுக்கு தான் இந்த பெருமையை சேரணுமே தவிர காவல்துறையில் இல்லை. இந்த குற்றச்சாட்டை அடுத்து உங்களோட அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? அதாவது கடந்த August 17 தான் வந்து நம்ம ரூஸ்டர் நியூஸ்ல வந்து அது குறித்த செய்தியை போட்டிருந்தோம். அன்று இரவே அது வந்து நீக்கப்பட்டது. அதை தொடர்ந்து வந்து 20 நாம் சென்னை மாநகர கமிஷனராண்டே ஒரு புகார் தரத்துக்காக நம்ம போயிருந்தோம். என்ன அடிப்படலாம், இந்த அண்ணா நகரில் காணாமல் போன இந்த 1265 கண்காணிப்பு கேமராக கண்டுபிடிச்சு கொடுங்க, இது ஒன்று திருடப்பட்டிருக்கணும், இல்லை காவல்துறையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் சரகத்தில் இருக்கக்கூடிய காவலர்களால் திருட்டு கணக்கு எழுதப்பட்டிருக்கணும், இல்லை ரெண்டில் ஒன்று ஏதாவது நடந்துருக்கணும், இது குறித்து விசாரிக்கணும்னு சொல்லி நாம் வந்து 20 வந்து கமிஷன் ஆஃபீஸ் போய் புகார் கொடுக்க போயிருந்தோம். ஆனால் நாம் வந்து தெரிஞ்சு கொண்ட அந்த உளவுத்துறை அதிகாரிகள் நம்மளை கூப்பிட்டு பேசினாங்க. எங்களுக்கு வந்து 2 கால அவகாசம் கொடுங்க, நாங்கள் வந்து இது குறித்து விசாரிக்கிறோம். இது வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்து இந்த செய்தியை வந்து வெளியே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இது தேவையில்லாத குழப்பத்தை வந்து சமூகத்தில் உண்டு பண்ணணும்னு சொன்னதுனால நம்ம புகார் தராமல் வந்துட்டோம். அதன் பிறகு 3 நான் காவல்துறை இந்த உளவுத்துறை அதிகாரிகளோட பேசியிருக்கேன். இது வரைக்கும் அவங்க வந்து அவங்க தரப்புலேருந்து நமக்கு வந்து எந்த பதிலும் கொடுக்கல. மீண்டும் இன்னொரு 2-3 நம்ம வந்து பொறுத்துட்டு இருக்கா இருக்குது. அப்படியே அவங்க வந்து பதில் தரலன்னு சொன்னால் வேறு வழி இல்லை, இது வந்து ஊடகங்களை செய்தியாக்கி நீதிமன்றத்துக்கு வந்து இதை புகாராக கொண்டு போகிறதை விட நமக்கு வந்து வழி கிடையாது. அதே நேரத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை இது சம்பந்தமாக தமிழகத்தினுடைய ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு நம்மளாண்டு இருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் புகார் செய்கிறதாகவும் இருக்கும். நன்றி.